வணக்கம் நான் ஸ்ரீ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா முளைப்பாரி போடுறது தான் இன்றைக்கி வீடியோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் முளைப்பாரி போடுறதுக்காக தானியங்கள்லாம் நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க அப்புறம் மண்ணை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மண் பார்த்திங்க அப்படின்னா ஆற்று மணல் ஆற்று மணலில் வந்து எரு கலக்கிறாங்க இப்போ அதை நல்லா வந்து மக்குன்னா எருவாக எடுத்துகிட்டு வந்து கலக்கணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் கலக்கணும் அதாவது ஆத்து மணல் மூணு பங்கு இருக்குது அப்படின்னா எரு வந்து உங்களுக்கு கால் பங்கு கலந்துருக்காங்க எரு கலந்த மாதிரியே தெரியாத மாதிரி கம்மியாக நல்ல மக்கின மாதிரியான எரு கலந்துட்டு எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பில் ஃபோல் போட்டிருக்காங்க அடியில் அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போட்டு வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம முளைப்பாரி போடுறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாட்டில் வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்பது பாட்டில் வந்து இந்த மாதிரி மண்ணை வந்து பாதி அளவுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த முளைப்பாரி வெதை ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே போடுறாங்க எல்லோரும் கையிலையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுலேயும் போட்டுட்ருக்காங்க இந்த முளைப்பாரி நம்ம எதுக்காக போட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வள்ளி கும்மி வச்சுருக்கோம் எங்கள் ஊரில் அதுக்காக தான் இந்த முளைப்பாரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஏழு நாள் முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த முளைப்பாரி போடுறாங்க அப்போ வந்து முளைச்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமாக முளைக்கிற தானியங்களை கம்மியாகவும் கொஞ்சம் ஸ்லோவாக முளைக்கிற தானியங்கள் ஜாஸ்தியாகவும் போட்டிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர செடிகளை வச்சோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டு சாஞ்சிரும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஒரு செங்கல் வரிசையாக வச்சுட்டு உங்களுக்கு இந்த கோயில் கோயிலுக்குள்ளே தான் வந்து இதை நம்ம வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முளைப்பாரி எல்லாம் வச்சு வரிசையாக வச்சதுக்கப்புறம் எல்லோரும் முளைப்பாரி போடுறதுக்காக கலந்துக்கிட்ட எல்லாருமே சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டும் அதே மாதிரி சாமி கிட்ட வேண்டிட்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணினாங்க அதுக்கப்புறம் இப்போவும் அதே மாதிரியே சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த முளைப்பாரிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறாங்க நல்லா வந்து முளைச்சி வரணும் அப்படின்றதுக்காக அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா முளைப்பாரியில் வந்து உங்களுக்கு தானியங்களில் கொஞ்சம் முளைச்சதுக்கப்புறமும் வந்து சாயாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் அதனால மக்காச்சோளம் வந்து அதிகமாக வந்து ஊற வச்சுட்டு கலந்துருக்காங்க மற்ற தானியங்கள் கம்மியாக சோளமும் அப்படி தான் பட் மற்ற தானியங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருச்சு வேகமாக அப்படின்னா சாயும் அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு அளவான ஹைட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இது நம்ம ஏழு நாள் முன்னாடியே போடுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடும் அதுவும் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்ப நல்ல மழை பெஞ்சிட்ருந்தது ஸோ அதனால் வந்து இது மாதிரி நம்ம தானியங்கள் வந்து முளைச்சாலும் சாயாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரியான இதை போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டாங்க எல்லாம் எப்படி அழகாக முளைச்சு தெரியுங்களா பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு இதுக்குமே வந்து பூஜை பண்ணி இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த முளைப்பாரி நம்ம போடுறது நம்ம ஊரில் மல்லி கும்மி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த முளைப்பாரியை நம்ம போட்டு முளைக்கி வைக்கிறோம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம முளைப்பாரி முளைக்கி வைக்கும்போது இப்படி தான் குறைஞ்சது ஒரு ஏழு நாள் இல்லைனா ஒரு அஞ்சு நாள் முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முளைச்சி வர மாதிரி தானியங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து ஒரு ஏழு நாள் ஒம்பது நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சோளம் மக்கா சோளம் இதெல்லாம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதே சமயம் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரியான தானியங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வரும் அஞ்சு நாள்லேயும் நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகமா வந்துடும் அந்த மாதிரி தானியங்கள் ஒரே மாதிரியா இருக்கிறதாவும் நம்ம போட்டு வச்சு முளைக்கு வைக்கலாம் எந்த ஒரு விசேஷத்துக்கும் வந்து முளைப்பாரி வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அங்க வந்து நல்லபடியா மழை பெஞ்சு நல்ல தானியங்கள் நிறைஞ்சு வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரம்பரியமா முளைப்பாரி போட்டு அடிக்கிறது வழக்கம் நீங்களும் முளைப்பாரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்குது பாத்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முளைக்க வச்சிருக்கிற இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மேந்திராவோட அரங்கேற்றத்துக்காகத்தான் அடுத்த வீடியோ அரங்கேற்ற வீடியோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்